அப்பப்ப வழி வருது வந்து ஏதோ எனக்கு எச்சரிக்கை பண்ணுதுன்னு தோணுது. மனசுக்குள்ள வெடி வெடிக்குது ராசா, தன்னாலா தன்னாலா பாடுதே ராசா. மாரிமுத்து நம்மோட தான் வாழ்ந்து கொண்டிருப்பார். தொலைக்காட்சி இருக்கிறவரைக்கும் சரி, யூடியூப் இருக்கிற வரைக்கும், சினிமா இருக்கிற வரைக்கும் மாரிமுத்து நடித்த படங்கள் வழியாக வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபிசிக்கலாக அப்பான்னு கூப்பிடுறவங்க, கணவராக வந்து மாமான்னு கூப்பிடுறவங்க, அவங்க தேடினா ஃபோட்டோவில் இருந்தால் எப்படி இருக்கும்? இது வந்து சினிமான்னு இல்லை, சினிமாலேயோ சரி, மற்றவர்களுக்காக நேரம் ஒதுக்குபவர்கள் என்ன ஆகிறாங்க, தனக்கான நேரத்தை ஒதுக்கிக்கிறது இல்லை. ஒரு மணிக்கு சாப்பிடணும், இன்றைக்கி இங்கே வந்துட்டு போனேன்னா நான் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி 3 மணி ஆகிடும். ஆனால் அது இல்லை, இல்லை நான் சாப்பிட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னா அது முடியாது. அப்போது வந்து பொது வாழ்க்கைக்கு நம்ம வரவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இது வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு போயிருக்கார், பட் மாரிமுத்துவாக வரல அவர். இது என்ன சொன்னாலும் இது யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு விஷயம், நம்மை நாமே ஆறுதல் படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் 30 வயசுலேயும் இருக்கிறவங்க இருக்காங்க, 110 வயசுலேயும் இருக்கிறவங்க இருக்காங்க. அது இறைவன் நமக்கு எவ்வளோ ஆயுஸ் கொடுத்துருக்காரோ அவ்வளோதான். மாரிமுத்துனுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். என்ன ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் அடையாவிட்டாலும் அந்த குடும்பத்துக்கு உண்டான ஆறுதலை நம்ம கண்டிப்பாக அனுதாபங்களையும் நம்ம தெரிவிக்கணும். அவங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அந்த சமயத்தில் ஃபிசிக்கலாவது ப்ரெசன்ட் பண்ணி ஒரு மாரல் சப்போர்ட்டாக நம்ம இருக்கிறது மாரிமுத்துவுக்கு நம்ம செலுத்தக்கூடிய ஒரு நட்பின் அடையாளமாக இருக்கும். மாற்று கருத்துக்கள் எவ்வளவோ இருக்கலாம், மாற்று கருத்துக்கள் இருக்கவங்க ஃப்ரெண்டாக இருக்க முடியுங்கிறதுக்கு நானும் மாரிமுத்துவே நல்ல உதாரணம். அதனால் வந்து மாற்று கருத்து இருந்தால் உடனே வெறுக்கணுங்கிறது அந்த இந்தியாவில் அந்த சைக்காலஜியே தப்பு. வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய சைக்காலஜி. நமக்கு வந்து அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நான் இவனை பிடிக்காது, அவனை பிடிக்காது, அவங்களை பிடிக்காது, இவங்களை பிடிக்காது, அது நிறைய சரியான வாழ்வின் முறையே அல்ல. அதனால் அந்த ஒரு ஒரு விஷயம், எனக்கு கருப்பு சட்டை இன்றைக்கி போட்டிருக்கேன், அவர் சேப் சட்டை போட்டிருக்காரு, மஞ்சள் சட்டை போட்டிருக்காரு, ஓகே அவ்வளோதான். உடனே நான் போட்டதெல்லாம் நீங்கள் போடணும், நான் சாப்பிட்டதான் நீங்கள் சாப்பிடணும், அது எதுவுமே நம்ம சொல்லவே கூடாது. அவரவர்களுக்கு அவர்களின் வாழ்வின் முறை, அதுதான் அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமையை நம்ம நிலைநாட்ட வேண்டும். மாரிமுத்து அனைத்து கலை உலகத்தினர் சார்பாகவும், காலையில் நான் இப்போ தான் வெளியில் போயிட்டு வந்தேன், வந்து பார்த்தா ஒய்ஃபு அழுதுட்டுருக்கா, டாக்டர் அழுதுட்டுருக்கா, என்னென்னு கேட்டால் இது மாதிரி ஆயிடுச்சு நியூஸு அப்படின்னா, உடனே நேரம் இவனுடைய ஆஃபீஸ்க்கு வந்து வா, இவனுக்கு இந்த ஏரியா தெரியும், என்னுடைய ட்ரூப்பில் இருக்கான். ஸோ அவன் அழிச்சிட்டு நேரம் வந்தேன். காரணம் என்னென்னா, இது இறுதி அஞ்சலி. நான் மாரிமுத்து வீட்டுக்கு வந்ததில்லை, ஆனால் முதல் தடவை வரும்போது இந்த மாதிரி ஒரு சூழலை வரணுமேங்கிற ஒரு இது இருக்கும். பட் அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்கு உண்டான அனைத்து நம்ம ப்ரேயர்ஸையும் நம்ம செய்யணும். அண்ணனோட நான் 4-5 படம் நடிச்சிருக்கேன். கடைக்குட்டி சிங்கம் தான் என்னுடைய லைஃப்பில் வந்து மாற்றத்தை கொடுத்துச்சுன்னு நான் எல்லா இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், எல்லாருக்குமே தெரியும். அதில் எனக்கு பேராக நடித்தது அண்ணன் தான். அதுக்கப்புறம் கூட நாங்கள் விஜய் சேதுபதி சார் படத்தில் கூட நடிச்சிருக்கோம். அப்புறம் இன்னும் ஒரு 2-3 படம் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது முந்தா நாள் வரைக்கும் சங்கரன் கோயிலில் தான் இருந்தோம், இருந்துட்டு தான் வந்தோம். காலையிலே டப்பிங் பண்ணோம் அப்படி இப்படின்னு அவரே சொல்லுவார். எதிர்நீச்சல் வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய டைனிங் பாயிண்ட்னு தான் சொல்லணும். அதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க சங்கரன் கோயிலில் கூட. எப்போவுமே வந்து ஒரு வசனம் அப்படின்னா நம்ம வந்து எழுதி கொடுத்ததை பேசுவோம், சிலர் வந்து கொஞ்சம் கற்பனையில் பேசுவாங்க, அது சில நேரம் தவறாகவும் போகும். ஆனால் அண்ணன் வந்து கரெக்டான மீட்டர் என்னவோ அது வந்து கரெக்டாக எழுதி கொடுத்தது மட்டும் இல்லை, அவர் கற்பனை, அவரே ஒரு பெரிய எழுத்தாளர் தான், அது எல்லாத்துக்கும் தெரியும். அதை தாண்டி இப்போ நடிக்கிற அவர் அவ்வளோ அருமையாக நடிப்பார். கூட இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள்னா இது இப்படி பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வராது, இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவர். இன்னொன்று, கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் எப்போவுமே சந்தோஷமாக வச்சுப்பார் அண்ணன். எல்லாருமே இப்போ நான் மட்டும் இல்லை, அவர் கூட எத்தனை ஆர்டிஸ்ட் நடிக்கிறோமோ எப்போவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த நடிக்கிற டைம் தவிர்த்து மற்ற நேரம் கலகல கலகலன்னு சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அதை அவருடைய ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். இது இது வந்து ஏன்னா ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, அதனால் இறந்து போயிட்டாங்க, சரி அப்படின்னா நம்ம வந்து ஏற்றுக்கிடலாம். அதை ஏற்றுக்கிற கண்ணில் நம்மளுக்கு கண்ணீர் வரும். இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல, அதனால் எனக்கு அழுகையும் வர மாட்டேங்கி, ஒன்றும் வர மாட்டேங்கி, ரொம்ப இதை ஏற்றுக்கவே முடியல. இந்த மரணத்தை இது நடந்ததா இல்லை ஒரு கனவா அப்படின்ற கூட எனக்கு அப்படியே யோசனையாகவே இருக்குது. இன்னுமே அதை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம்.
என்ன ஒரு கோ ஆர்டிஸ்டா எனக்கு வந்து ஒரு ராசியான நடிகர்னு சொல்லலாம். அவரோட நடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்படி கூட எடுத்துக்கிடலாம். நம்ம அவரு அப்படி ஆஹா அப்படி ஒரு நாளும் எங்ககிட்ட நடந்தது கிடையாது. அதில் நான் அதான் அது நான் சொல்லுவேன், என்னை உங்களை எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்கன்னு ஊர்காட்டுக்குள்ளே எல்லா பொம்பளையிலும் இப்போ வந்து கல்லை வச்சு அடிக்க போகிறாலும் விளக்கமாற்ற வச்சு அடிக்க போகிறாங்க. இப்போ கூட சங்கரன் கோயிலில் கிண்டல் பண்ணேன், அவ்வளோ வேறு திட்டின மாதிரி அவங்களெல்லாம் உட்கார வச்சு ஜாலியாக பேசினார்னா, அப்படி கிடையாதுமா இப்படி கிடையாதுமா டிவியில் அப்படி காட்டுறாங்க அப்படின்னு. இப்போ தான் நாங்கள் இந்த சங்கரன் கோயிலில் வச்சு பேசிகிட்டு இருந்தோம். அது அவருடைய நிஜ வாழ்க்கையில் அவர் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமே கிடையாது. அவர் ரொம்ப ஜாலியாக, அதாவது ஒரு பெண்ணோ ஆணோ ஜாலியாக எப்போவும் சிரிக்க வச்சு பேச வச்சுட்டு இருப்பார். அவருக்கு கீழே நம்ம அப்படின்னு யாரையுமே அவர் அப்படிலாம் பார்க்க மாட்டார். ராவ்னஸ் இல்லை, ராவ்னஸ் தான் அவர்கிட்ட அந்த நடிக்கிற ஒரு தோரணையே இருக்காது. இப்போ அவர் வந்து இந்த ஏன்னா நம்ம நடிக்க டைலாக் வாங்கி நடிக்கிறதுக்கும் யதார்த்தமாக ஒரு ஃப்ளோவில் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி ஒரு நடிப்பு தான் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் எல்லா கலைஞர்களுமே கற்றுக்கணும், நடிக்கக்கூடாது வாழணுங்கிற மாதிரி கற்றுக்கணும். 57 ரொம்ப சின்ன வயசு, அண்ட் அவர் நேரில் பார்க்கும்போது செம்ம ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருப்பார். அதையும் நான் பார்த்துருக்கேன், செம்ம ஹெல்த்தியாக இருப்பார், ஸ்கின்னுக்கெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். பட் என்ன ரீசன்னால விகாண்ட் தெரியலையே, அவர் என்ன ரீசனுக்காக இறந்துட்டாருன்னு சொல்கிறத விட ஒரு நல்ல பர்சன். அவரை தேடி இத்தனை பேர் வந்திருக்காங்கல்ல, இது மாதிரி நம்ம இருக்கணும்னு தான் தோணுது. அவர் ஏன் இருந்தார் நம்ம சொல்ல முடியாது. அது எவ்வளோ பெஸ்ட்டாக வாழ்ந்தாலுமே போகணுன்னா.